மாதவன் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னா இந்த காமத்தை கையாள்வது எப்படி அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கேள்வி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க நான் ஒரு ஒரு வீடியோக்கு கீழேயும் போய் பார்த்தேன்னா அப்புறம் இந்த செக்ஸ் தாட்ஸ் பற்றி கொஞ்சம் பேசுங்க காமத்தை எப்படி நான் அதை கட்டுப்படுத்துறது அப்படின்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் காமம் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் காமமும் கோபமும் உயிர் குணங்கள்னு சொல்லி ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ காமம் என்பது இந்த உடல்ல உயிர் இருக்கும் வரை இந்த காமம் என்பது தான் இருக்கும் அதை நினைச்சு நீங்க வருத்த பண்ணணுன்ற அவசியமே கிடையாது இன்னைக்கு இந்த உலகத்தோட இயக்கமே இந்த காமத்தின் தான் இயங்கிக்கிட்டே இருக்குது இன்னைக்கு நீங்க நான் இருக்கிறோம் அப்படின்னாலும் இந்த செடி கொடி எல்லாம் இருக்கிறதுனால இந்த காமம்ன்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் இந்த உலக இயக்கமே இயங்கிட்டு இருக்கு ஸோ இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் சரி இந்த காமம் என்பது எல்லாருக்குமே இருக்கக்கூடியது அப்படின்னும் போது இதை நம்ம பெரிய லெவலில் வந்து அறுவறுப்பாக பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது ஃபஸ்ட்டு அது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒன்று எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு ஒன்று ஆனால் பேசுனா ரொம்ப அசிங்கமாக பார்க்குறோம் இந்த விஷயத்த முதல்ல நீங்கள் விட்டுருங்க காமம்ன்றது ஒரு வந்துருச்சுன்னா அது குற்ற செயல் கிடையாது அது ஏதோ கொல குத்தம் கிடையாது இந்த இயற்கையை நம்மளுக்கு கொடுத்த ஒரு அது உணர்வு தான் ஒரு காமம் என்பது அப்போது இந்த காமம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு முன்னாடி எது எதுலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடி பூ பூப்பது கூட ஒரு காமம் தான் அதே மாதிரி அழகாக சொல்லுவாங்க ஒரு மயில் வந்து தோகையை விரித்து ஆடுது அப்படின்னாலும் அதுவும் காமத்தோட அழைப்பு தான் அப்படி இருக்கும்போது அந்த பள்ளி சத்தம் இடுது அப்படின்னாலும் அதுவும் காமத்தோட அழைப்பு தான் அப்போது இந்த காமம் என்பது எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவானது தான் அப்போ இது எப்போ பிரச்சனை ஆகுது அப்படின்னா அளவுக்கு மீறி போகும்போது ஆகுது அந்த காமம் என்பது வேட்கையாக மாறும்போது தான் பிரச்சனை ஆகுது ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது தான் பிரச்சனையே எதுவுமே லிமிட்டாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது அதனால தான் வந்து சித்தர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா நாலு இரண்டு வாரம் இரண்டு மாதம் இரண்டு வருடம் இரடுன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ ரெண்டு ரெண்டாக சொல்லி சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு வாட்டி மோஷன் போயிடணும் அதுக்கப்புறம் வாரத்துக்கு ரெண்டு வாட்டி எண்ணெய் தைச்சி குடிச்சிடணும் அதே மாதிரி மாதத்துக்கு இரண்டு முறை வந்து இந்த புனரல் அப்படின்ற இந்த செக்ஸுன்ற ஒரு விஷயம் நம்ம வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வருடம் இரண்டுன்றது வந்து ரெண்டு வாட்டி வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி நம்ம வயித்தை க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா காமத்தை கட்டுப்படுத்தாதீங்க அதை கடந்து போங்கன்னு சொல்றாங்க ஏன்னா காமத்தை கட்டுப்படுத்த முடியாது நீங்கள் எந்த விஷயம் வேணாம்னு சொல்லி ஓடுறீங்களோ அந்த விஷயம் தான் உங்களை ரொம்ப ஈர் பிரச்சனை கிடையாது வேண்டாம் 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 பயந்து போகும்போது அது உங்களை சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கும் அப்போ காமத்தை அனுபவிச்சு கிடக்கணுமா அப்படின்னா இந்த காமம் என்பது அனுபவிச்சு கிடக்கணும்ன்றது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா எந்த ஒரு காலமாக இருந்தாலும் சரி இப்போ நல்ல ஒரு ஏஜ் பீப்புளாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த காமம்ன்ற உணர்வு இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த உயிர் இருக்கும் வரை இந்த உடம்பில் காமம் என்பது இருந்துகிட்டு தான் இருக்கும் அப்போ இதை எப்படி கிடக்கிறது அப்படின்னா ஒரு விஷயம் உங்களுக்கு பெருசாக தெரிகிற வரைக்கும் தான் அது ரொம்ப பெருசாக இருக்கும் அதை விட இன்னொரு பெரிய விஷயம் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதை விட்டுருவீங்க இப்போ நீங்கள் ஒரு கோயம்புத்தூர் பீப்புளாக இருக்கீங்க நீங்கள் சென்னையே பார்க்கல அப்படின்னா நீங்கள் கோயம்புத்தூரில் பெரிய லெவலில் எந்தெந்த மாலெலாம் பெருசாக இருக்கும் அந்த மாலை பற்றி சொல்வீங்க இல்லை சுற்றி பார்க்கக்கூடிய எந்த இடம்லாம் இருக்கோ அதை பற்றி சொல்லுவீங்க இதுவே நான் வந்து சென்னை பீப்பிள் அப்படின்னா இது நான் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் போது நான் சென்னையில் வந்து மெரினா பீச் இருக்கு இந்த சைடு போனீங்கன்னா திருவான்மீர் பீச் இருக்கு இந்த சைடு போனீங்கன்னா பார்க் இருக்கு இந்த சைடு போனீங்கன்னா பெரிய லெவல்ல மகாலிபுரம் இருக்கு அந்த சைடு அது இருக்கு இது இருக்குதுன்னு நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது என்ன தெரியும் ஆஹா இதை விட இது பெருசாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கோயம்புத்தூரில் நீங்கள் பெருசாக பேசுகிறதை விட்டுருவீங்க இந்த சென்னைக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க ஸோ இந்த இந்த இப்போ வந்து இந்த இடத்தை பற்றி நான் பேச வரல உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன் அப்போ ஒன்றுத்தை விட உங்களுக்கு ஒன்று பெருசாக போது தான் அதை நீங்கள் விட்டுருவீங்க அப்போ அருணகிரிநாதர்லாம் அதெல்லாம் எடுத்துக்கோங்க காமத்திலே தான் உச்சத்தில் இருந்தார் காமத்தோட அந்த சிற்றின்பத்தோட உச்சத்தில் தான் இருந்தார் அப்போ அவர் எப்போ விட்டார் அப்படின்னா இந்த விஷயம்லாம் வந்து சிற்றின்பம் தான் இதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு போது தான் இந்த விஷயத்தை விட்டார் அப்போது விஸ்வாமித்ரரும் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் தவ வாழ்க்கைக்கு பின்னாடி அவர் தவம் பண்ணிட்டு போது ஒரு பெண்ணை பார்க்குறாரு அப்போ அந்த பெண்ணை பார்த்த உடனே அந்த பெண் கூட வந்து புனரல் பண்ணிக்கிறாரு அப்படின்னும் போது அந்த பதினஞ்சு வருஷம் கழிச்சு மிகப்பெரிய ஒரு தவ யோகிக்கும் அந்த காமம் என்பது இருக்கத்தான் செய்யுது அப்போ இதை எப்படி கடக்க முடியும் அப்படின்னா நீங்க உங்களோட மைண்டை பொறுத்து தான் இருக்குது அப்ப இது எப்படி கிடக்கணும் அப்படின்னா பார்க்கக்கூடிய பெண்கள் எல்லார் மேலேயுமே அந்த பெண் கூட வந்து நான் அந்த மாதிரி இருக்கணும் காமத்தில் இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அது ஆசை கிடையாது அது வந்து மிகப்பெரிய ஒரு நோய் இப்போ காமம் என்பது உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் மைண்ட் அழைப்பாய் விட்டீங்க அப்படின்னா பிரச்சனை தான் அப்போ ஒன்னு விட ஒன்னு பெஸ்டா கிடைக்கும் போது அந்த காமம் என்பதை விடுவீங்க அப்ப காமத்தை விட எது சிறந்தது அப்படின்றது புடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த காமம் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் இவ்வளவுதான் கான்செப்ட் ஸோ காமத்தை கண்டு பயப்படாதீங்க காமத்தை எதிர்கொள்ளுங்க காமத்தை எப்படி கையாள்றது அதை எப்படி கடக்குறதுன்றது தெரிஞ்சு ங்க நன்றி வணக்கம்